ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த யூனிவர்சல் கீ சேனலுக்காக உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, மனித உறவுகளை மேம்படுத்தக்கூடிய 10 முக்கியமான டிப்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை முழுசா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துல நடக்கிற சுகதுக்கங்கள்ல நம்ம கூட இருக்கிற மிகப்பெரிய சொத்து தான் மனித உறவுகள். அதாவது நம்ம நண்பர்கள், உறவினர்கள், சுற்றத்தார் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன். இப்படி இவங்க கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கான முதல் டிப்ஸ் என்னன்னா, உங்களுடைய புன்னகை, அதாவது உங்களுடைய ஸ்மைலிங் ஃபேஸ். இன்னைக்கு இருக்கிற எந்திரமயமான வாழ்க்கையில் நிறைய பேர் ஸ்மைல் பண்ணுறதையே மறந்துடுறாங்க. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போதும் சரி, நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்கும்போதும் சரி, சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணாலே போதுங்க, அதுவே நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதனால் எப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸையும் உங்களுடைய சுற்றத்தாரையும் பார்க்குறீங்களோ, அப்போல்லாம் சின்னதாக ஒரு புன்னகை செய்யுங்க, அதுவே போதும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, கெத்து. நீங்கள் உங்களுடைய ஆட்டிடியூடை காட்டுறேன்னு சொல்லி நீங்கள் பேசுகிற பேச்சிலையும் நீங்கள் நடந்துக்கிற விதத்திலையும் லேசான திமிர்த்தனத்தை காட்டினீங்கன்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அந்த கெத்தே டேமேஜ் பண்ணி விட்டுடும். ஸோ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. ஸோ அதனால் இயல்பாக இருங்க, உறவுகளை மேம்படுத்துங்க. நம்மளோட தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, விட்டு கொடுக்கறது. நீங்கள் உங்கள் சுற்றத்தார்கிட்டையும் சரி, உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சரி, இல்லை உங்கள் உறவினர்கள்கிட்டையும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது தான் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் இவங்கக்கிட்டேயே ஈகோ பார்த்துட்டு விட்டு கொடுக்காமல் நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எப்போவுமே பில்டு பண்ண முடியாது. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அதாவது அதிக எதிர்பார்ப்பு வைக்கிறது. நீங்கள் உண்மையிலே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை மற்றவங்க கூட பில்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் மற்றவங்கள்டேருந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதையே கொடுங்க. கொடுக்கறதையும் ஒரு அன்போடு கொடுங்க. இதுவே நீங்கள் மற்றவங்கள்ட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, எல்லா விஷயத்திலையும் மூக்க நுழைக்கிறது. ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தவரையில் பலவிதப்பட்ட மனிதர்களை அவங்க இருக்கிற பாணியிலே நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறது தான் நல்லது. நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் மூக்க நுழைச்சி உங்களுடைய சுய சிந்தனையையும் உங்களுடைய கருத்துக்களையும் விதைக்கணும்னு நினச்சிங்கன்னா, அது ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணாமல் அதுக்கு அகைன்ஸ்டாக தான் போய் முடியும். ஸோ அதனால் தேவைப்படுற விஷயத்தில் மட்டும் நீங்கள் இன்வால்வ் ஆகுங்க. இதுவே உங்கள் ரிலேஷன்ஷிப்பை ஹெல்த்தியாக வச்சுக்க உதவியாக இருக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா, மனம் திறந்து பேசுறது. இன்றைக்கி இருக்கிற பிஸி ஷெடியூலில் நாம் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்டையே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இப்படி எந்த நேரமுமே வேலை வேலைன்னு ஓடிட்டு இருந்தால் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியாது. ஸோ லீவ் டேஸில், வீக்கெண்ட்ஸில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி மனம் விட்டு பேசுங்க. இதுவே உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான டூலாக இருக்கும். செவன்த் பாயிண்ட் என்னென்னா, தான் தான் பெரியவன், அதாவது நான் தான் எப்போவுமே பெஸ்ட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களால் மற்றவங்க கிட்ட ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண முடியாது. அதனால் இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவங்க மற்றவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்களையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது தான் சரியான வழி. எயித் பாயிண்ட் என்னன்னா, ஓவராக பேசுறது. அதாவது தான் என்ன பேசிக்கிட்டு இருக்கோன்றதே தெரியாமல், மீனிங்லெஸ்ஸாக, தேவையில்லாமல், பின் விளைவுகளை பற்றியும் யோசிக்காமல் அனாவசியமாக பேசிகிட்டு இருக்கிற பழக்கம் உள்ளவங்களால் எப்போவுமே மற்றவங்க கூட ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணணுன்னா, நீங்கள் எப்போ பேசினாலும் அளவாக பேசுங்க, யோசித்து பேசுங்க. நைன்த் பாயிண்ட் என்னென்னா, சகிப்புத்தன்மை. நீங்கள் எப்போ ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் டீப்பாக போகணும்னு நினைக்கிறீங்களோ, அப்போவே நீங்கள் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறது நல்லது. இதை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் தர்ம சங்கடமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற நீங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கிறது நல்ல பலன் தரும். நம்மளுடைய டென்த் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, நன்றி சொல்கிறதும் பாராட்டுறதும் தாங்க. தேவையான இடத்துல நன்றியையும் பாராட்டையும் நம்ம தெரிவிச்சே ஆகணும். பாராட்டுக்கு மயங்காத மனிதனே இல்லைங்க, அதுவே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நான் சொன்ன இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பயனடைவீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி.